வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட் செயலில் போய் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ தமிழகத்தில் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை வெளியீட்டுக்கு பிறகு கட் ஆஃப் மதிப்பெண்கள் மிக மிக குறைந்து காணப்படுகிறது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரீசன் நார்மலைசேஷன் மார்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டாவது ரீசன், ஃபைனலான ஆன்சர் கீஸை பேஸ் பண்ணி உங்களுடைய மதிப்பெண்கள் மாற்றம் அடைந்திருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கு முன்னாடி நல்ல மதிப்பெண் பெற்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மதிப்பெண் பெற்றிருக்க இதுவே தான் காரணம். ஓகேங்களா? ஸோ நார்மலைசேஷன் மதிப்பெண்ணால் நிறைய பேருக்கு மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த ஆண்டுடைய குறைந்தபட்ச கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்னா எவ்வளவா இருக்கும், எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தால் சிபி செல்வது இந்த ஆண்டு உங்களுக்கு சாத்தியமாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்யூனிட்டி வைஸில் பேஸ் பண்ணுறப்ப மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிபிக்கு செல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த குறைந்தபட்ச மதிப்பெண் 60-65 எடுத்தால் கூட உங்களால் சிவிக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஸோ கவலைப்பட வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க, நோ ப்ராப்ளம். ஸோ அதிகபட்ச மதிப்பெண்ணால் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நாம் கம்பேர் பண்ணி ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸோ அதிகபட்சம் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 105-108. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டு ஆல் சொல்ல முடியாது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை விட குறையும், இது அதிகபட்ச மதிப்பெண் சொல்லலாம். ஸோ சென்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அதிகபட்ச மதிப்பெண் 111 இருந்துச்சு, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண் 108 தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வேறுபாடும், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் வேறுபடும். ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பெண்கள் எடுத்துருக்கவங்க கண்டிப்பாக ஷூராக சிவி செல்கிறதுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது வந்து வேரியபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த சிவியுடைய லிஸ்ட்டு நமக்கு எப்போ கொடுப்பாங்க, ஏன் இவ்வளவு காலதாமதம் ஏற்படுகிறது? ஸோ சிவியுடைய லிஸ்ட்டில் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு சின்ன தனங்கள் தான், அது மட்டும்தான். ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிடெக்னிக்குடைய சிவி ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பாலிடெக்னிக்கை பொறுத்தவரைக்கும் சிவி ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் முடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு 16, 17, 18, 19, 20 அந்த தேதிகளில் முடிச்சிருவாங்க. அதிகபட்சமாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தினங்களில் அந்த ப்ராசஸை முடிச்சிருவாங்க. இந்த ப்ராசஸ் முடிந்த உடனேயே நமக்கு முதுகலை பட்டதாரியுடைய சிவி லிஸ்ட், யார் யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் வந்து ப்ரொஃபஷனலாக செலெக்ஷன் வராங்க, முதற்கட்டமாக செலெக்ஷன் வராங்க, ஸோ அப்படின்ற தகவல் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க டிஆர்பிலேருந்து. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஷூராக இவ்வளோ இருந்தால் நம்மளால் இவ்வளோ இருந்தால் போஸ்டிங் போக முடியும் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்போ கிடைத்துவிடும். ஸோ கொஞ்சம் அதுவரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது இன்னும் சரிவர நமக்கு தகவல் எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா? டிஆர்பி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் தகவல், அதுவரை தகவல்கள் எதுவும் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஆசிரியர்கள் எல்லாமே போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. அதில் வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டிருக்காரு, 149 ஜிஓவை உடனடியாக நிறுத்துறோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வரோடு ஆலோசனைகள் எல்லாமே மேற்கொண்டுட்டு வரேன் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 149 ஜிஓ அதை எதிர்த்து தான் கடந்த 2-3 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா டிபிஐ வளாகத்தில் அந்த டெட் தேர்வு எழுதி முடித்த ஆசிரியர்கள் எல்லாமே போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வந்தாங்க. ஸோ அதற்கு ஒரு முற்றுப்புடி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அமைச்சரும் போராடிட்டுருக்காரு. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து உடல்நலம் பெற்று வர வேண்டிக்கிறோம். ஸோ அவர் வந்த உடனே பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒரு ஆலோசனை எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் அந்த 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு அதுவும் ஒரு பேச்சுவார்த்தையாக வரும், அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி அமைச்சர் வந்து குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு இந்த 149 ஜிஓவை நம்ம நீக்குவோம் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் போதுமானதாக இருக்கும் வச்சதில் நம்ம சேனலோட இணையதளங்கள் வீடியோ பார்த்து மக்கள் நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.